ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹிந்தி கிளாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹிந்தியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? முன்னாடி வவல்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? வவல்ஸ் ஆர் டு அக வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கான்சனன்ட்ஸ். நம்ம தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்கும். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சே, இது என்னதா? கா க க க ங. ஓகேவா? இதுதான் என்னது நம்மளோட பேசிக் ஆஃப் மெய்யெழுத்துக்கள் இந்த ஹிந்தியில். சரி, சொல்லுங்க. க க க க க க ஞ. ஓகேவா? க இது எப்படி எழுதணும் நம்ம இதே பாருங்க, லிசன் பண்ணாலே புரியும் உங்களுக்கு. ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் போட்டு இது மாதிரி போட்டானா என்னது க. நம்ம தமிழில் க எழுதுவோம்ல அதே மாதிரி க. இது க க க இக்க. இது என்னது க க அப்படின்னா அழுத்தி சொல்லுவோம். இது இது மாதிரி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் க. சேம் ப்ரொனன்சியேஷன் பார்த்தா சேமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க. நெக்ஸ்ட்டு ங. இப்போ நம்ம அதில் சொல்லுவோம்ல, காய்க்க க க ங. ஓகேவா? காய்க்க க க ங. உங்களுக்கு புரியலன்னா மேலே அதில் பார்த்துக்கோங்க, வீட்டில் அம்மா சொல்லி தருவான், இதை பார்த்து கூட சொல்லி தரலாம். காய்க்க க க ங. காய்க்க க க ங. ஓகேவா? இந்த லைனை பார்த்து நீங்கள் ரைட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லைன் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கும், கா லைன், சா லைன், இது மாதிரி.